ஹாய், இன் திஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயான் எலக்ட்ரான் மெத்தடில் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை விட காம்ப்ளிகேட்டட் ரியாக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நவு லெட் அஸ் டேக் திஸ் ரியாக்ஷன். ZN ப்ளஸ் NO3 மைனஸ் கேஸ் ZN2 ப்ளஸ் ப்ளஸ் NO. இது அயானிக் ஸ்டேட்டில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரான் லாஸையும் எலக்ட்ரான் கெயினையும் கண்டுபிடிக்கணும். அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இது ஈஸி தான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நியூட்ரல், இது என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா 2 ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ், 2 எலக்ட்ரான் லாஸ். ஸோ எலக்ட்ரான் லாஸ் அப்படியே ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து எலக்ட்ரான் கெயினை ஃபைன் பண்ணணும். அப்போ எலக்ட்ரான் கெயின் எப்படி ஃபைன் பண்ணுறது? இந்த மாதிரி அயான்ஸாக இருக்கும் போது நம்ம பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது எக்ஸ்னு வச்சுப்போம். இதுக்கு எக்ஸு ப்ளஸ் ஆக்சிஜன் 3 டைம்ஸ் இருக்குது, இன்டூ ஈச் ஆக்சிஜன் கேரிஸ் மைனஸ் 2 ஆக்சிடேஷன் நம்பர் ஈக்குவல் டு, இங்கே பவரில் என்ன சார்ஜ் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, மைனஸ் 1. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்க, எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 6 அந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 6 ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ் 5. ஸோ ப்ளஸ் 5 அப்படின்றது தான் என்னோட ஆக்சிடேஷன் நம்பர், நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர். அந்த சைடு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா ஆக்சிஜனுக்கு மைனஸ் 2, அப்போது நைட்ரஜனுக்கு ப்ளஸ் 2. ஸோ ப்ளஸ் 5 ப்ளஸ் 2வாக மாறியிருக்கு. இப்போது எலக்ட்ரான் லாஸ் எலக்ட்ரான் கெயின் ரெண்டுமே ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதுறது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது என்னவாக மாறுது, 2 ப்ளஸ்ஸாக மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ஓ 3 இருக்குல்ல, அதில் நைட்ரஜன் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் 5 அது என்னவாக மாறுது, அந்த சைடு நைட்ரஜன் ப்ளஸ் 2வாக மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெயின் ஆஃப் 3 எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 5 ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. 3 எலக்ட்ரான்ஸ் உள்ளே வந்தால் தான் பாசிட்டிவ் சார்ஜ் குறையும். ஸோ கெயின் ஆஃப் 3 எலக்ட்ரான். இப்போ லாஸும் கெயினும் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இந்த என்டையர் ஈக்குவேஷனை 3 மல்டிபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த என்டையர் ஈக்குவேஷனை 2 மல்டிபிள் பண்ணுங்கள். அதாவது இங்கே இருக்கிற நம்பர் இங்கே எழுதிக்கோங்க, இங்கே இருக்கிற நம்பர் இங்கே எழுதுங்க. அப்படி எழுதும் போது உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். அப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணி எழுதலாம்? 3 டைம்ஸ் என்டையர் ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 3 அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் ஜிங்க் மெட்டல் பிகம்ஸ் 3 டைம்ஸ் ZN2 ப்ளஸ் லாஸ் ஆஃப் 3 × 2 6 எலக்ட்ரான் மாறிடும் இல்லையா. அடுத்தது இந்த ரியாக்ஷன் இதை 2 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் என் 5 ப்ளஸ் பிகம்ஸ் 2 டைம்ஸ் என் ப்ளஸ் 2. இங்கே என்ன எழுதணும்? கெயின் ஆஃப் 6 எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரான் லாஸையும் கெயினையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்தது இந்த ரியாக்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. இல்லை இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு கூட அப்புறம் அங்கே போகலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் ரியாக்ஷன் என்ன வரும் அப்படின்னா, இந்த லாஸும் கெயினும் கேன்சல் ஆகிடும். இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 3 டைம்ஸ் ZN ப்ளஸ் 2 டைம்ஸ், இங்கே என் 5 ப்ளஸ் இருக்குல்ல அந்த டேர்மை எழுதிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் நான் 2 டைம்ஸ் என் 5 ப்ளஸ் இதே எழுதிக்கிறேன். ரைட் சைடில் 3 டைம்ஸ் ZN 2 ப்ளஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் என் 2 ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது ஓவரால் ரியாக்ஷன். ரிடக்ஷனையும் ஆக்சிடேஷனையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு பேர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த அயானிக் ரியாக்ஷனில் அதை எடுத்து எழுதுவோம். இந்த ரியாக்ஷனை வச்சு எப்படி எழுதுறது? ஃபஸ்ட்டு அந்த ரியாக்ஷன் எழுதிக்கோங்க. அங்கே என்ன நம்பர் வரும் ஃப்ரண்ட்டில்? 3 வரணும். ப்ளஸ் NO3 மைனஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வரணும்? இந்த நம்பர் வரணும். ஸோ 2 டைம்ஸ் NO3 மைனஸ் ரைட் சைடில் ஜிங்க் மெட்டல் 2 ப்ளஸ் எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும். ப்ளஸ் 2 டைம்ஸ் NO. இந்த ப்ளஸ் 2 தான் இங்கே NO எழுதியிருக்கேன். அதாவது இந்த ரியாக்ஷனை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது தான் வேறு என்ன பேலன்ஸ் பண்ணோம். ஆக்சிஜன் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 3 இருக்குது, இங்கே 2 × 3 6 ஆகிடுமா? ஸோ 6 ஆக்சிஜன் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்குது.
லெஃப்ட் சைடில் 6 ஆக்சிஜன் இருக்குது, ரைட் சைடில் 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ரைட் சைடில் ஆக்சிஜன் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஷார்ட்டேஜாக இருக்கிற சைடு, அதாவது ரைட் சைடில் தான், இது வந்து அசிடிக் மீடியம்ன்றதுனால ரைட் சைடில் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ ஆக்சிஜன் ஷார்ட்டேஜாக இருக்குது? 4 ஆக்சிஜன் ஷார்ட்டேஜாக இருக்குது. அப்போது 4 டைம்ஸ் H2 எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஆக்சிஜன் ப்ளஸ் 4 ஆக்சிஜன், 6 ஆக்சிஜன் ஆகிடுச்சு. அதேமாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் பாருங்கள் ரைட் சைடில் 8 ஹைட்ரஜன் வந்திருக்கு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஹெச் ப்ளஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் எவ்வளோ ஹைட்ரஜன் தேவை அப்படின்னா 4 2 8. ஸோ 8 டைம்ஸ் ஹெச் ப்ளஸ். இப்போது இது அசிடிக் மீடியம், ஹெச் ப்ளஸ்ஸும் வாட்டரும் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இந்த அசிடிக் மீடியம் அப்படின்றதுனால இங்கே ஹெச் ப்ளஸ். ஸோ ரைட் சைடில் வாட்டர், லெஃப்ட் சைடில் ஹெச் ப்ளஸ், அவ்வளோதான் ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் சேமாக இருக்கும். தட்ஸ் ஆல், வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.